இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 60 வருடங்கள் கழித்து வருகின்ற 31ஆம் தேதியிலிருந்து முக்கியமான இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த உலகத்தில் நடந்தே தீரும் என்று சில ஜோதிட தாள்களானது கணித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் 31ஆம் தேதியிலிருந்து என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற தாள்களை வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜோதிட தாள்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து 2021 இப்போது நடந்துட்டுருக்குல்ல. ஸோ இதன் அடிப்படையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இந்த ஜோதிட கணிப்புகளானது சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த 2021 வருடம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த 2021 உங்களோட ராசிக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தயவுசெய்து வீடியோ பார்த்துட்ருக்குற யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக முழு தாள்களும் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 2020 முடிஞ்சு இப்போது 2021 பிறந்து 2021 ஒரு மாத காலம் முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த 2021 ரெண்டாவது மாதமானது பிறக்க இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் வருகின்ற ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் காரணமாக இந்த சில விஷயங்கள் வந்து இந்தந்த ராசிக்கு நடைபெறும் என்று சில ஜோதிட கணிப்புகளானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தாள்கள் எல்லாமே கணித்து தற்போது வெளியாகிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பொதுவாக இந்த 2021 ஆண்டோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலை எப்படி இருந்ததுன்னா ஓரளவு வந்து எல்லாத்துக்குமே சாதகமாக தான் இருந்திருக்கு. கிரகநிலையை பொறுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பலன்கள் வந்து கிடைக்கும். அந்த வகையில் தற்போது சில கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால எந்தெந்த ராசிக்காரங்க சற்று கவனமுடன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். பொதுவாக 2021 தொடக்கத்திலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லபடியாக தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும். நம்ம 2020 கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்தமே வந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ மோசமான பல காலகட்டத்தை நம்ம வந்து 2020 சந்தித்தோம். ஸோ தீயாக பரவிட்டு இருந்த முக்கியமான பிரச்சனை, பொருளாதாரம், தொழில், உறவுகள் மோசமாக இருந்தது. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து 2020 ஆட்டங்களை வந்து நாம் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ ஒவ்வொரு இரவுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு புதிய உதயம் வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வேண்டிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த பிரச்சனை ஓரளவு நார்மலாகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பழைய நிலைமைக்கு திரும்பிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில் கிரகநிலை மாற்றங்கள், நட்சத்திரங்களின் அமைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க தற்போது மாறி இருக்குது. அதுவும் இந்த 2021 60 வருடம் கழித்து திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஜனவரி 31ஆம் தேதியிலேருந்து இது மாறி இருக்குது. ஸோ இதனால் புதிய நம்பிக்கை, அதுக்கப்புறம் புத்துயிர் அளிப்பதாக இந்த மாற்றமானது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜோதிட ரீதியாக கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது கன்னி மற்றும் கடக லக்னத்தில் ஜனவரி 31ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கிரகங்கள் வந்து சிறப்பாக சஞ்சரித்திருக்கிறது. ஸோ இதனால் தொழில் மற்றும் வேலை சார்ந்த இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய காலம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ தொழில் மற்றும் வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமான சாதகமான வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும். அதிக பலன்கள் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி ஜனவரி 31லேருந்து கிடைக்கும். மெயினாக கன்னி மற்றும் கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த 2021 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிதுனம், தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுடைய ஆரோக்கியம் குறித்து ரொம்பவே எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளவா வந்து சார்ந்ததாக இருக்காது, அதாவது உங்களுக்கு சார்ந்ததாக இருக்காது. ஸோ அதனால் இந்த 3 மாதங்களுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சாப்பிட கூடிய உணவுப் பொருட்களை வந்து பார்த்து தான் சாப்பிடணும். அதே போல் ஏதாவது உடம்பில் பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவர் அணுகி அதை சரி செஞ்சுக்கணும், அதை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறக்கூடாது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பாதிப்புகள் வந்து கட்டாயம் உங்களுக்கு இருக்குது என்று எச்சரிக்கையுடன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால்
ஏற்கனவே ஜனவரி முடிஞ்சதுனால பிப்ரவரி மார்ச் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த இரண்டு மாதங்களாவது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஸோ எந்தளவுக்கு எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை பார்த்திங்கன்னு சரி செய்ய முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ எந்தெந்த ராசிக்காரங்கன்னா மிதுனம், தனுசு, விருச்சிக ராசிக்காரங்க, இந்த மூன்று ராசிக்காரங்க மட்டுமே. அதே போல் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இது. ஸோ இதனால் பணவரவாகட்டும் திருமண வாழ்வு ஆகட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பேர்த்துக்கு அதிர்ஷ்டகரமாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ கவலையே பட தேவையில்லை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் இந்த டைம் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடைபெறும். ஸோ கல்யாணம் ஆகாதவங்க ட்ரை பண்ணுங்கள், நிச்சயம் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போலாம் கணித்து சொல்லப்படலை, இதெல்லாம் 60 வருடங்களுக்கு முன்னாடியே கணித்து சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்படியெல்லாம் இருந்தால், அதாவது சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பிரவேசித்தா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஓலைச்சுவடி மூலியமாக கணித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு நடந்தே தீரும். எப்படி போன 2020 சில பிரச்சனைகள் நடக்கும் என்று சொல்லப்பட்டதோ அதே போல் இந்த விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டதுனால கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். ஸோ யாரும் கவலை பட தேவையில்லை. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த 2020 ஜனவரி 31 மேலே அதிபதி புதன் இருக்கிறாருல, அவர் வந்து சூரியனோடு சேர்றாரு, அதுவும் 4 இடத்துல சேர்றாரு. இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுவையான அந்த கேக் மீது செரி பழம் வச்சா எப்படி கூடுதல் சுவை கிடைக்குமோ அதே போல் மக்களுடைய தொழில் மற்றும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய காலம் இந்த கிரக அமைப்பினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ 60 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கணிப்புகளானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதை ஏன் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா இனி வரக்கூடிய காலம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் சனி மற்றும் குரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய ஆதரவு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இவங்க வந்து புதுமையான பல விஷயங்களை வந்து இந்த 2021 இனி வரக்கூடிய காலம் செய்வாங்க. ஏற்கனவே 2020 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழந்திருந்த புத்திசாலித்தனமான முடிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் நாம் எடுக்க முடியும். ஸோ அதை எடுப்பதற்கு உதவியாக இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பானது நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கவலையே பட தேவையில்லை. எல்லாத்திலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு வந்து சிறந்து விளங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சனியும் குருவும் சேர்ந்து நிற்பதால் உற்சாகமான நட்பான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலம் எல்லாருக்கும் உண்டாகும். அதே போல் ராகுகேது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீமைகளையும் துன்பங்களையும் தடுக்கும் ஒரு நேர்மறை சக்தியாக இனி வரக்கூடிய இந்த 2021 ஜனவரி 31 மேலே செயல்படுவாங்க. ஸோ குரு பகவான் நமக்கு செல்வ வளம் சேர்ப்பதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இதில் தான் அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓலைச்சுவடி ரீதியாக இந்த தாள்கள்லாம் கணிச்சிருக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா, அதாவது கும்பத்தில் வந்து சனி குருவும் சேர்ந்தால் இது நடக்கும் என்று கணித்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அதை தான் வந்து இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் காரணமாக ரிஷபம், கன்னி, மகரம், ஸோ இவங்க எல்லாருமே நிலையான அந்தஸ்து, ஆற்றல் மற்றும் புகழை வந்து பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நெருப்பு ராசிகளான மேசம், சிம்மம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு அவர்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே இந்த கிரக நிலைகள் அடிப்படையில் இந்த தகவல்களானது முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உண்மையாலுமே இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சில டைம் அச்சு பிசுறாமல் அப்படியே நடக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதுவும் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பாக இந்த ராசினர்லாம் வந்து இந்த தகவல்களை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா 2020 அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாருமே பட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய காலம் கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். அதே போல் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு செய்யணும். ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு நம்மளை நாமளே வந்து ஊக்கப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்களில் வந்து ஜெயிச்சிடலாம் என்று ஓலைச்சுவடியில் கூறப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு புதிய விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு வந்து நிறைய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு பக்கத்தில் யாராவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து புதிய
பிஸ்னஸையும் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், தொழில் வந்து இந்த 2021 அதிகமாக வளர்ச்சி அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வளர்ச்சி அடைஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படலாம். சரி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நாம் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே பார்த்துடலாம். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் 2021 ஜனவரி 31 கிரகம் மாற்றங்கள் அடிப்படையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்களை வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சுவாரஸ்யமாகவும் இந்த வீடியோ கேட்குறதுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற அந்தந்த ராசினருக்கு இந்த தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.